சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதோ நான் கேக்குறேன் மாமா. ஹலோ, நாங்க இங்க வந்துட்டோம், நீங்க கீழ இறங்கி வாங்க. வரேன்றாரு மாமா. இதோ வந்துட்டாரு. வாங்க மா, வாங்க சித்தப்பா. ஏய், எப்படி எதுவுமே நடக்காத மாதிரி சிரிச்சுக்கிட்டே வாங்கன்னு கேக்குற. இந்த சிரிப்பு அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல எங்கடா போச்சு? இந்த நிக்கிறானே, சுப்பு இவனோ அந்த ஜோசியக்காரனோ. உன்னை கடத்திட்டு போனாங்களே, அப்ப எங்கடா போச்சு வாங்கன்னு கேக்குற வார்த்தை? ஹலோ, தேவையில்லாம எதுக்கு என்ன இழுத்துட்டு இருக்கீங்க? நானா உங்க மகனை கடத்தினேன்? நான் கடத்திருக்கேன்னு உங்க மகன் என்ன சின்ன பப்பாவா? அவனுக்கு அறிவு கிடையாது, அவனுக்க
அதை மட்டும் பேசுங்க, தேவையில்லாம பேசிருக்காதீங்க, புரியுதா? டேய், உன்கிட்ட பேசுற அளவுக்கு எங்களுக்கு என்னடா பிரச்சனை இருக்கு? பிரசாத் வர சொன்னா வந்தோம். இந்த பாரு பிரசாத், இந்த மாதிரி முட்டா பையலோட உளறல் எல்லாம் கேட்கறதுக்கு வர சொன்னியா? சித்தப்பா ஆத்திரப்படாதீங்க. மாமா வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? ஆமா, என்னை சும்மா இருக்க சொல்லு. இது பாரு பிரசாத், நீ ஏதோ முக்கியமான முடிவு எடுக்கணும், அதை பத்தி பேசணும்னு சொன்னிய. என்னப்பா அது? தொழில் தொடங்குற விஷயமா பேசுறதுக்கு தான் சித்தப்பா. இந்த பாரு பிரசாத், மகா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிச்சு. இந்த விஷயத்துல நீ எடுக்கிற முடிவு சரியானதான்னு எனக்கு தோணல. யாரும் மூஞ்சி தெரியாத ஆளு அவனை நம்பி நீ கையில வச்சிருக்கிற பணம் எல்லாத்தையும் கொட்டுவேன? அவன் பாட்டுக்கு பணத்தை தூக்கிட்டு ஓட்டானே. இல்ல சித்தப்பா, நீங்க அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியாம பேசுறீங்க. உண்மையிலேயே அவர் எனக்கு முதல் பார்வையிலேயே பிடிச்சு போய் அவர் மேல நம்பிக்கைப்பட்டு மொத்த காசையும் அன்னைக்கே நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தேன். ஆனா அவர் இது வரைக்கும் பணத்தை வாங்கிக்கவே இல்லை. பணத்தை அடிக்கணும்னு நினைக்கிற ஆளா இருந்தா முதல் நாளே நான் பணத்தை தரேன்னு சொன்னப்ப வாங்கிக்கிட்டு அவர் எஸ்கேப் ஆயிருக்கலாம் இல்லையா? ஆனா அவர் அது செய்யல. லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணினதுக்கு அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு பணத்தை நான் கொடுத்தேன். ஆனா முதல்ல கையெழுத்தாகட்டும், அப்புறமா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. பணம் கொடுக்க போற நேரத்துலதான் மகாவும் சம்பந்தமும் வந்து சண்டை போட்டாங்க. உங்க வீட்டு ஆளுங்க சம்பந்தம் இல்லாம கொடுக்கற பணம் எனக்கு விருத்தி ஆகாது, வேண்டான்னு சொல்லிட்டாரு. அவரை போய் தப்பா நினைக்க சொல்றீங்களே, ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்களா இருந்தா இந்த மாதிரி நடந்துக்குவாங்களா? நீங்க தான் அவரை பத்தி முன்ன பண்ண தெரியாம பேசுறீங்க. நான் அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். இப்ப என்னாச்சுன்னு தெரியும்ல. உங்க வீட்டாளுங்க சம்பந்தம் இல்லாம தொழில நீங்க செய்யாதீங்க, அது சரியா வராதுன்ட்டாரு. நம்ம டீல கேன்சல் பண்ணிக்குவோன்னு சொல்றாரு. நீங்க பணத்தை தர வேண்டாம், பதிவு பண்ண பத்திரத்தை கேன்சல் பண்ணிக்குவோம், பத்திர செலவு கூட நானே ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு. இந்த ஆளு ஏமாத்துக்காரா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? சரிப்பா, தொழில் எப்படிப்பட்ட தொழில்னு தெரியாம? எந்த தொழில் தான் சித்தப்பா நமக்கு தெரியும்? நாதஸ்வரம் வாசிக்கிறதா இருந்தாலும் நான் இனிமேல் கத்துக்கிட்டு தான் வாசிக்கணும். எல்லாருக்குமே இதுதான நிலைமை. அவர் எப்படிப்பட்டவர்னு எங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? அப்ப எங்கிட்ட கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஒரு மனுஷனை பத்தி எதுவுமே தெரியாம மகாவும் சம்பந்தமும் வந்து இங்க சத்தம் போட்டதுனால இப்ப பாருங்க, ஒரு அருமையான தொழிலே கெட்டு போச்சு இல்ல? நீங்க சொல்ற சம்மதம் மட்டும் பத்தாது, உங்க குடும்பத்தோட சம்மதமும் தேவைன்னு அவர் சொல்றாரு. இப்ப எல்லாமே உங்க கையில இருக்குதுமா சொல்லுங்க. இப்ப நான் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் அத்து விட்டுட்டு அம்போன்னு நிக்கணுமா, இல்ல தொழில் பண்ணி முன்னேறி வரணுமா? ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். இந்த வருஷம் ஆரம்பமே அம்சமா இருக்கு, தொழில் தொடங்க போறோம். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மூத்த மகனா முன்னாடி நின்னு ஜாம் ஜாம்னு 60-ஆம் கல்யாணத்தை நடத்தி வைக்க போறேன்னு என்னென்னமோ நினைச்சேன்.
உங்க அவசரத்தினால எல்லாமே கெட்டு போயிடும் போல இருக்கே. டேய் பிரசாத், அண்ணனுக்கு அண்ணிக்கு 60 கல்யாணம் நடத்துறவங்க என்ன உனக்கு இருக்கடா? எப்படி சித்தப்ப இல்லாம போகும்? அது என் வீடு தானே, நடுவுல 1-2 விலகி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காக எல்லாத்திலயும் விலகி இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? 60 கல்யாணத்தை நான் முன்னாடி நின்று நடத்தணும்னு நினைக்கிறப்ப என் மனசு நிம்மதி கெடுக்கிற மாதிரி இப்படி ஒரு விஷயம் வந்து நிக்குது. டேய் இப்ப என்னடா தொழில் தொடங்கணும், அவ்வளவுதானடா? தொடங்கடா. அதான் சொல்றேன், அந்தால எவ்வளவு நல்ல வரணும், அப்புறம் என்னடா தொடங்க. டேய் என்னைக்கு நீ தம்பி தங்கச்சின்னு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஒன்னா நின்னு அண்ணனுக்கு 60 கல்யாணம் நடத்தணும்னு நினைச்சியோ எல்லாமே அப்பவே சரியா போச்சுடா. நடத்துறா, அந்த ஆளோட சேர்ந்து நீ தொழில் நடத்து, உன் தம்பியோட சேர்ந்து 60 கல்யாணம் நடத்து, எல்லாத்தையும் இனிமே நீயே நடத்துறா. உன் ராஜ்யம்டா இனிமே. டேய் உன் தம்பி உன் பின்னாடி நிக்கட்டா. ஆமா பிரசாத், புது வருஷம் பிறந்ததுல இருந்து நம்ம குடும்பத்துக்கு எல்லாமே கூடி வருதுப்பா. உன்னோட சேர்ந்து தொழில் பண்றவர்கிட்ட எங்க எல்லாத்துக்குமே சம்மதம் சொல்லிடு. முதல்ல தொழில் ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் தம்பி கிட்டயும் சித்தப்பட்டையும் கலந்துகிட்டு 60 கல்யாணத்தை பாரு. நான் இப்பவே அவருக்கு ஃபோன் பண்ணி என் குடும்பத்துக்கு சம்மதம்னு சொல்லிடுறேம்மா. போன ஸ்பீக்கர்ல போடுறேன், அவர் எப்படி பேசுறாருன்னு நீங்களே கேளுங்களேன். சொல்லுங்க பிரசாத். சார் நான் தொழில் தொடங்கிறதுக்கு எங்க வீட்டுல எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க சார். எல்லாரும் இப்ப என் கூட நிக்கிறாங்க. நீங்களே வேணாலும் நேர்ல பார்த்து கேட்டுருங்க. வேணா நான் அவங்களை கூட்டிட்டு வரட்டுமா? வேணா வேணா வேணா. ஏன் அவங்களை தொந்தரவு பண்றீங்க? நேர்ல வந்து வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன கோர்ட்டா வச்சு நடத்துறோம்? இது குடும்பங்க. அப்ப பணத்தை இன்னைக்கே வாங்கிக்கிறீங்களா சார்? இன்னைக்கு வேண்டாங்க. என்ன சார், அதான் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்களே, இன்னும் ஏன் சார் பணத்தை வாங்க மாட்டேன்னு சொல்றீங்க? நீங்க சொன்னதுக்காகத்தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. உண்மை என்னன்னு சரி பார்த்து அவங்க ஒத்துக்கல. பிரசாத், ஒரு விஷயத்த ஒத்துக்கிறதுனா முழுசா அவங்க அதை நம்பணும். அதனால நாளைக்கு அவங்கள நம்ம லேண்டுக்கு நீங்க கூட்டிட்டு வந்துருங்க. லேண்டையும் பாக்கட்டும், என்னையும் பாக்கட்டும், எங்கிட்ட என்னென்ன கேட்கணுமோ கேட்கட்டும். எல்லாத்தையும் கேட்டு கன்வின்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க சம்மதிக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க பணம் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். சார் உண்மையிலேயே நீங்க ரொம்ப பெரிய மனுஷன் சார். என்னங்க பிரசாத் இதுக்கெல்லாம் போய் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க? இது பாருங்க, இது முழுக்க முழுக்க நம்பிக்கையில செய்யப்படுற தொழில். இந்த தொழிலுக்கு மூலதனம் பணம் இல்லைங்க, நம்பிக்கை. அது இல்லனா இந்த தொழில் பண்ணவே முடியாது. அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் சொன்னேன். உங்களுக்கு கூட என்னடாவே பெரிய யோகிய மாதிரி திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கான்னு ஒரு எரிச்சல் வரும். வேற வழி இல்லைங்க. ஒரு காரியத்தை செய்யும் போது எல்லாருடைய முழு சந்தோஷத்தோட மனசு திருப்தியோட செய்யறது தான் என்னோட பாலிசி. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க பிரசாத். ஐயோ என்ன சார் நீங்க, நான் இவங்களை நாளைக்கு நம்ம லேண்டுக்கு கூட்டிட்டு வரேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சரி பிரசாத், நாளைக்கு பாப்போம். அப்ப நான் வச்சிட்டுங்களா? சரிங்க சார். என்னப்பா இது, இவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காரு? நான் தான் சொன்னேமா. சரி பிரசாத், அப்ப நீ வேலையை பாரு, நாங்க எல்லாரும் கிளம்புறோம். சரி சித்தப்பா, எல்லாரும் நாளைக்கு வந்துருங்க, வண்டி அனுப்புறேன். சரிப்பா, அப்ப நாங்கெல்லாம் கிளம்பட்டுமா? மகா நீயே உங்க அப்பா அம்மாவெல்லாம் கூட்டிட்டு வந்துரு. சரிங்க. வரப்பா வர. வரையா? அப்பள என்ன மாப்பிள, அந்த கோபியோட சேர்ந்து ஒப்பாவோட 60 காலத்தை நடத்தணும்னு சித்தப்பா சொல்லிட்டு போறாரு, நீ கேட்டுட்டு பூமி மாட்டுமா தலையாட்டிட்டு இருக்க? கோபி நிக்கிற இடத்துல நான் நிக்க மாட்டேன் மாமா. என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் 60 கல்யாணம் நடத்துறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனா அதை நான் நடத்துவேன், அதை கோபியோட சேர்ந்து நடத்த மாட்டேன். கோபி இல்லாம அது நடக்கும். ஆனா அதை போய் இப்ப பேசணும்னு வைங்க, நாளைக்கு நடக்க வேண்டிய காரியம் கெட்டு போயிடும். தொழில் தொடங்க விடாம குட்டையை குழப்பிடுவாங்க, அதனாலதான் நான் பேசாம நின்னேன். சூப்பர் மாப்பிள சூப்பர். நமக்கு இந்த தொழில் ரொம்ப முக்கியமாப்ல, இந்த தொழிலை வச்சுதான் நாளைக்கு சம்பாதிக்க முடியுமாப்ல. சரி நீ மேல போய் ரூம்ல ரெஸ்ட் எடு, நான் வந்துறேன். சரி மாமா, வாங்க. வந்தாரே மாப்ல. சொல்லு அண்ணா. அண்ணாச்சி உங்ககிட்ட கொஞ்சம் நேர்ல பேசணும். இப்போ நான் வெளியே இருக்கேன், நைட்டு தான் வருவேன். நான் உங்களை கூப்பிடுறேன், நீங்க வந்துருங்க. என்ன விஷயம்? இல்லைண்ணாச்சி அதை நான் நேர்ல தான் சொல்ல முடியும். அப்படியா? சரிங்கண்ணாச்சி நான் போன் பண்றேன்.